கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக வேதத்தை எடுத்துக்கொள்ளும். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில், அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. ஊழியத்தை இயேசு ஆரம்பிக்கும் போது தனிமையில் இருக்கிறார். அதன் பிறகு கொஞ்ச நாளுக்குள்ளாகவே அவருடைய கீர்த்தி, அவருடைய புகழ் தேசமெங்கும் பரவ ஆரம்பிக்கிறது. இப்பொழுது கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள், இயேசு எங்கே இருந்தாலும் ஒரு கூட்டம் அங்கே இருப்பாங்க. அதுவும் சாதாரண கூட்டம் கிடையாது. ஆமே, அவர் ஒரு வீட்டில் இருந்தால் வீட்டுக்குள்ளே கூட பிரவேசிக்க கூடாதபடிக்கு அவ்வளவு நெருக்கமாக இருப்பாங்க. நமக்கு தெரியும், மார்க் 2வது அதிகாரத்தில் 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வரும்போது அவர்களால் வீட்டுக்குள்ளவே போக முடியல, அவ்வளவு கூட்டம். ஆமே, 5000 புருஷர்கள் இருந்தார்கள். இப்பொழுது நாளாக கூட்டம் அதிகரிக்கிறது. இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க. இன்னும் சொல்லணும்னா கால் வைக்க கூட இடம் இல்லை, அவ்வளவு கூட்டம். எல்லாரும் வர ஒரே காரணர் இயேசு மட்டும்தான். இப்படி வந்து இருக்கையில் வேதம் சொல்லுகிறது, அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி. ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் இருந்தாலும் அவர் சிலருக்கு ரொம்ப பிரையாரிட்டி கொடுக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஆனால் ஒரு கூட்டத்துக்கு அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். எத்தனை பேர் வந்தாலும் அவர்களுக்கு போகதான், அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நம்ம எல்லாருமே அவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். முதல் ஆராதனையில் ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்க, 2வது ஆராதனையில் கூட்டம் ஏறிட்டு இருக்கிறாங்க. ஓகே, கர்த்தர் சிந்தையில் கொண்டு வந்த வார்த்தை இதுதான். இதில் அவர் யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார், முக்கியத்துவம் கொடுப்பார்? ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அப்பம் கிடைக்கும், அதில் அவர் குறையே வைக்க மாட்டார். வந்திருந்த அத்தனை பேரையும் உட்கார வைத்தார். ஒரு பேட்ச் அனுப்பிவிடுன்னு சொல்லல, பேட்சா உட்கார வைந்தான் சொன்னார். 50 பேரை உட்கார வை, வந்திருந்த அத்தனை பேருக்கு அப்பம் கொடுக்கிறார். ஆனா அவர் முக்கியத்துவம் கொடுக்கிற 12 பேருக்கு கூட நிறைய எக்ஸ்ட்ரா கொடுக்கிறார். இதுதான் ஸ்பெஷல். எல்லாருக்கும் கொடுக்கிறது எனக்கும் கிடைக்கிறதுனா அது ஸ்பெஷல் கிடையாது. எல்லாருக்கும் கொடுக்கும் போது, என்கிட்ட வந்து என்னிட எனக்கு விளம்பும் போது, எல்லாருக்கும் கொடுக்கறதை விட ஸ்பெஷலா எடுத்து வைக்கிறார்னா, நான் மற்றவர்களை விட அவருக்கு முக்கியமானவன். ஆமென். சவுல் சாமுவேல் இடத்தில் வரும்போது, எல்லாரும் சாப்பிட உட்காரும் போது சாமுவேல் வேலைக்காரன் சொல்றார், நான் ஒன்னு மாத்தி வைக்க சொன்னேன்ல, லெக் பீஸ், அதை எடுத்துட்டு வா. அதை எடுத்துட்டு வரும்போது, இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. நார்மலா சாப்பாடு விளம்பும் போது, சில இடத்துல மீட்டிங் போகும்போது, மீட்டிங் முடிச்சு சாப்பாடு வைப்பாங்க, சர்ச்சில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு வைப்பாங்க, எங்களையும் அங்கேயே டேபிளில் போட்டு உட்கார வைப்பாங்க, அதே சாப்பாடு தான் விளம்புவாங்க. விளம்பும் போது திடீர்னு, பாஸ்டர் சாப்பிட்றாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு வீட்டில் போய் இன்னொரு பாத்திரம் எடுத்துட்டு வருவாங்க. அந்த பாத்திரம் என்பது கொஞ்சம் அதில் வேற ஏதோ ஒரு ஐட்டம் ஸ்பெஷலாக, அது எல்லாருக்கும் கிடையாது. அந்த பாத்திரம் வரது வர எல்லாரும் நார்மலா சாப்பிட்டு, அந்த பாத்திரம் எடுத்துட்டு வரும்போது எல்லாரும், ஆமே, நான் புரியும்படி
ஈஸியா மைண்ட்ல ஏறும்படிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப சாதாரணமா விளம்பரது வரைக்கும் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. சாதாரணமா எல்லாருக்கும் நடக்கிறது நடக்கிறது வரைக்கும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு ஸ்பெஷல். ஆமென். ஹல்லேலூயா. இது பட்சபாதத்தின் கிரியை அல்ல, இது அன்பின் வெளிப்பாடு. ஆமென். யோவான் 3:16 சொல்லுங்க பார்க்காம. திடீர்னு மழை அடிக்கும் பார்த்துருக்கீங்களா? சவுண்டு கேட்கும்ல, நல்லா பெஞ்சா கேட்காது, திடீர்னு அடி கட 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 கேட்கும். நமக்கு மழையா மேலே சிலண்டே புறாக்கள்லாம் வந்துருக்கும். புறாக்கள் அங்கேங்கிறது ஓடினாலும் இப்படி தான், இப்படி தான் சவுண்டு கேட்கும். இது மழையா மேலே இருக்கிறது புறாவான்னு தெரியாது. அதே மாதிரி தான் நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீங்களா? சரி, நீங்க உங்களுக்கு தெரியும் வசனம், ஆனா கரெக்டா சொல்லுவோமான்னு ஒரு பயத்துல சொல்லாம இருக்கிறீங்க. கடைசியில எப்படி அந்த வசனம், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்தார்ன்னு அந்த பூமி மேல இல்ல, இதுல இருக்கிற ஜனத்தின் மேல. அதே ஆண்டவரை குறித்து யோவான் 13:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். 13:1 இருக்கிறது, இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில். அப்படி என்றால் எல்லாரையும் நேசிக்கிறார், ஆனா இந்த ஒரு கூட்டத்தை மட்டும் ரொம்பவே நேசிக்கிறார். யாக்கோபு 12 பிள்ளைகளையும் நேசித்தார். 12 பிள்ளைகளுக்கு வஸ்திரம் யாக்கோபு தான் வாங்கி கொடுத்தார், ஆனா யோசேப்புக்கு மட்டும் ஸ்பெஷலா யாருக்கும் இல்லாதது. ஒருவன் முக்கியத்துவப்படுத்தப்படும் போது எல்லாருடைய பார்வையும் அவன் மேல திரும்பும். இத்தனை பேர் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டம் வந்து நிற்கும் போது இயேசு முதலாவது சீஷரை நோக்கி, ஏன்னா அவங்க அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல். இத்தனை பேர் கூப்பிடுறவங்க யாருக்கு அவர் இம்பார்டன்ஸ் கொடுப்பார்? இதுதான் இன்னைக்கு செய்தி. என்னை உடைத்தது, என்னை நொறுக்கினது, என்னை சிந்திக்க வைத்தது ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையை ரேமாவாக இருதயத்தில் வைத்தார். நான் அவருக்கு எவ்வளவு முக்கியமானவனாக இருக்கிறேன். இத்தனை பேர் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்க கூட்டத்தில் ஆமென். சிலர்கிட்ட கேட்போம் பாருங்க, நாங்க பிரதர் நீ சர்ச்சுக்கு வந்தீங்களா? ஆமா வந்தோமே, தெரியலையா? இல்ல தெரியல, பார்க்கல, என்ன கூட்டத்துல தெரியல. இவ்வளவுதாங்க நம்ம சொல்ல முடியும். சாதாரணமா வரோம் போறோம், ஆனா இயேசு பாருங்க, முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி. இன்னும் சொல்லணும்னா இவங்களுக்கு போகதான் மீதி. மற்றவங்க ஜபத்துக்கு பதில் வர்றதுக்கும் தானியேல் ஜபத்துக்கு பதில் வர்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. நம்ம ஜபித்து ஆமேன் முடிச்ச பிறகு பதில் வர காரணம் அவர் நம்மேல் பிரியமா இருக்கிறதுனால. தானியேல் ஜபிக்க தொடங்கும் போதே பதில் வர காரணம் அவன் மேல் மிகவும் பிரியமா இருக்கிறதுனால. யோசேப்பு தன்னை சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தும் முன்னே சகோதரர்கள் எல்லாம் வரிசையா உட்கார வைக்கிறான். ஆதியாகமம் 43:2 கடைசி 2 வாசியுங்கள். ஆதியாகமம் 43:2 கடைசி 2 அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படி அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான்.
அவர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு ஐந்து மடங்கு அதிகமாக இருந்தது. ஏன் தெரியுமா? எல்லாரையும் நேசிக்கிறான், ஆனா பென்யமீன அதிகமா நேசிக்கிறான். யோசேப்பு தன்னை சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்தும் போது அதனுடைய 45:2 வாசியுங்கள், 3வது வசனம். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். 4வது வசனம். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். 14வது வசனம். 14வது வசனம். தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். யோசேப்புக்கு பென்யமீன் ஸ்பெஷல். ஹல்லேலூயா. இங்க இருந்து எழும்பி போகும்போது இந்த ஒரு ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஸ்பெஷல். ஆமென். எத்தனை பேர் இருந்தாலும் முதலாவது சீஷரை நோக்கி, முதலாவது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அவர் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமானால் நம்மில் வெளிப்பட வேண்டிய காரியங்கள், அல்லது தேவன் எத்தனை பேர் இருந்தாலும் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்? சர்ச்சுக்கு கரெக்ட் டைம் வரவங்களுக்கா, தசமபாகம் காணிக்கையெல்லாம் கரெக்டாக கொடுக்குறவங்களுக்கா, நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்டுட்டு வந்திருக்கிறவங்களுக்கா, யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்? வேதத்திலிருந்து நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். நமக்கு தேவை இது, ரொம்ப மிக மிக அவசியமானது. ஆமென். அதாவது சில டேபிளில் சில ஃபைல்ஸ் வரவங்க எல்லாம் அந்த ஆர்டர் படி வச்சுருப்பாங்க, ஆனால் சில நேம் பார்த்த உடனே மீதி எல்லாம் தள்ளிட்டு அதை எடுப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது, அந்த பேரை பார்த்த உடனே. ஹல்லேலூயா. முக்கியத்துவம் அவர் கொடுக்கிறாராம். எல்லாரையும் நேசிக்கிறார், எல்லாருக்கும் அப்பம் உண்டு, ஆனால் 12 பேருக்கு மட்டும் கூட நிறைய மீதி உண்டு. ஏன்னா அவங்க மற்றவங்க மாதிரி கிடையாது, இவருக்கு முக்கியமானவங்க. அப்ப தேவன் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? நல்ல கவனமா கேளுங்க. பிரசங்கம் எல்லாம் நமக்கு தேவை, இந்த அனுபவம் நமக்கு தேவை, இந்த அனுபவம் நமக்கு தேவை. ஆமே. என் வீட்டில், என் தெருவில், என் சபையில தேவன் எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். இது எவ்வளவு மேன்மை தெரியுமா? இது எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? சாதாரணமா எல்லாருக்கும் நடக்கிறது மாதிரி நடக்கிறதுக்கு இல்லைங்க. கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்தது, என் ஜனத்துக்கும் அவர்களுக்கு நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் சொன்னாரு. எகிப்தில காரியருள் இருக்கும் போது அவருடைய அவர்கள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் தங்குமே, இந்த வித்தியாசத்தை ஜனங்க பார்க்கணுமே. ஹல்லேலூயா. பார்க்க வேண்டும் அல்லவா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வித்தியாசத்தை பார்க்காத வரட்டும், நம்ம என்ன சொன்னாலும் எடுபடாது, எடுபடல இல்லை நிறைய இடத்துல. ஆமே. நம்முடைய வார்த்தைக்கு நம்ம வீட்டில் எவ்வளவு மதிப்புன்னு பாருங்க. முதல்ல நம்ம பெற்றோர், சகோதரர்கள், புருஷன், மனைவி, முதல் இந்த சர்க்கிள்குள்ள நம்முடைய வார்த்தைக்கு எவ்வளவு தான் மதிப்புன்னு பாருங்க. நமக்கு தெரியும், நம்ம பேசும்போது அவர்களுடைய ரியாக்ஷன், அவர்களுடைய பதிலெலாம் எப்படி, எவ்வளோ மதிப்புன்னு பாருங்க. அடுத்து நம்ம சொந்தங்க நடுவில். நிறைய இடத்துல நம்ம அமைதியாக இருக்கிற காரணம் என்ன?
நாம் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருப்பதனாலயா? ஒண்ணும் கிடையாது. நமக்கு தெரியும் நம்ம பேச்சு இங்க ஈடுபடாது. பார்க்கணும் என்ன ரீசன். ரீசன் நம்ம அப்படியே கை காட்டுறோம், அப்பாவை கை காட்டுறோம், அம்மாவை கை காட்டுறோம், புருஷனை கை காட்டுறோம், மனைவியை கை காட்டுறோம். இல்லை, நான் விசேஷப்படுத்தப்படுவதை இன்னும் வீட்டில் யாரும் பார்க்கல. நான் இத்தனை தடவை தான் அவங்கள கை காட்டிட்டே இருப்பேன். இத்தனை பேர் நடுவில் இயேசு முதலாவது சீஷரை நோக்கின்னு சொல்லும் போது இது மேன்மை அல்லவா? இது பாக்கியம் அல்லவா? எத்தனை ஜனங்க வந்து சுத்தி இருக்கும் போது அத்தனை பேர் நடுவில் அவர் பேதுருவை பார்க்கறதும், யோவானை பார்க்கறதும், யாக்கோபு பார்க்கறதும், இதுதானங்க மேன்மை. இது இல்லங்க வேணும். எல்லாருக்கும் போய் கடைசியில் நீங்களும் வந்தீங்களா? நான் கவனிக்கல. இது சாதாரண அனுபவங்க, சாதாரண அனுபவம். இத்தனை பேர் நடுவிலையும் அவர் என்ன பார்க்கிறார்னா, என்ன தேடுறார்னா, இந்த கூட்டத்து நடுவில் ஒருத்தங்க தேடும் போது ஒருவருடைய கண்கள் ஒன்றை தேடுதென்றால் பார்க்கிறவங்களுக்கு தெரியும் இவர் எதையோ தேடுறார். அப்படி தேடிட்டு இருக்கிறவங்கள்ட்ட போய் ஏதாவது பேசி பாருங்க, அவங்க பதில் சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனா கண்ணு தேடிட்டே இருக்கும். ஒண்ணு வேண்டாங்க, இந்த கூட்டத்து நடுவில் பிள்ளை அங்கே எழும்பி போயிட்டு வைங்களேன், எழும்பி நின்று ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆக மாட்டோம், இப்படி பார்த்து பேசிட்டு இருப்போம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நமக்கு தெரியும் இது கண் ப்ராப்ளம் கிடையாது. என்னடா நம்ம இந்த சைட்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம், இவங்க இந்த பக்கம் திரும்பி இருக்கிறாங்க, இவங்க கண் ஏதோ தேடுது. ஏன்னா ரொம்ப முக்கியமானவங்க இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஆமே. May 22, 2022 செகண்ட் சர்வீஸில் இவ்வளோ பேர் வருவோன்னு ஆண்டவருக்கு தெரியும். எத்தனை பேர் அவருடைய கண்கள் முதல்ல பார்க்க விரும்புது? அதுதாங்க முக்கியம், அதுதான் வேணும். அவர் சிலருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? முதலாவது அதை லூக்கா 12:4 வாசியுங்கள். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என் சிநேகிதராகிய, நீங்க 1 அந்த வார்த்தை இதையும் சேர்த்து வாசிங்க. அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்ப தேவன் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் தெரியுமா? சிநேகிதருக்கு, ஃப்ரெண்டுக்கு. இதை குறித்து நான் போன வாரம் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். நான் அதனால் இதை ரொம்ப பேச விரும்பவில்லை. ஆனாலும் ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல ஃப்ரெண்டாக பழகிற அனுபவம் நமக்கு இல்லைன்னா எது மிஸ் ஆகும் தெரியுமா? இந்த மாதிரி ஸ்பெஷலான காரியங்கள்லாம் லைஃப்பில் மிஸ் ஆகும். சாதாரணமாக நடக்கிறது மாதிரி நடக்கும். நான் அவருடையவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன். அப்போ எல்லாருக்கும் நடக்கிறது மாதிரி எனக்கு நடந்தால் என்ன வித்தியாசம் இருக்கிறது? எல்லாரும் திரும்பி பார்க்கும்படியா ஏதோ ஒரு விசேஷத்தை கர்த்தர் எனக்குள் வைத்து அது வெளிப்பட்டால் மாத்திரமே நான் அவருடையவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் வித்தியாசமானவன் என்பதை மற்றவர்கள் சாட்சியாக சொல்வார்கள். மற்றவங்க சாட்சியாக சொல்லுவாங்க, லைஃப்பில் இத்தனை வருஷம் ஆச்சு, என்ன நடந்துச்சு, ஏதோ போயிட்டு இருக்குது. இல்லை, அப்பம் எல்லாருக்கும் கொடுக்கப்படும். அவருக்கு தெரியுங்க, அவர் அளந்து கொடுக்கிறவர். ஆமே. ஆண்டவருக்கு தெரியும், 12 கரெக்டா மீதம் எடுக்க வைக்கிறார். என்ன கணக்கு பாருங்க. அல்லேலூயா. கணக்கு வரலன்னு அவர் பாதத்தில் போய் உட்காந்துருங்க. அல்லேலூயா. ஆமே. அல்லேலூயா. கரெக்ட். அவருக்கு தெரியும், 5000 புருஷர்கள். ஏன் ஆண்டவரே அவங்களுக்கும் ஒவ்வொரு கூட கொடுத்து விட்டுருக்கலாம்ல? கொடுக்க ஆண்டவருக்கு முடியுமா? முடியாதா? முடியும். முடியும். ஏன் கொடுக்காம இவங்களுக்கு மட்டும் கொடுத்தார்?
இவங்களை வித்தியாசப்படுத்த, இவர்களை முக்கியப்படுத்த. இவங்க மற்றவங்க மாதிரி கிடையாது, இவங்க எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல், இவங்க எனக்கு விசேஷமானவர்கள். சிநேகிதர், என் சிநேகிதராகி உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு சிநேகிதனுடைய மிகப்பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? யோவான் ஸ்நானன் சொல்லுகிறான், யோவான் 3:29 யோவான் 3:29, மனவாட்டி உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று, அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய், அருகே நின்று. ஒரு தோழனுடைய மிகப்பெரிய குவாலிட்டி என்னன்னா அவருடைய அருகே நிற்பான், அருகே நின்று. இந்த சீஷரை பார்த்து அவர் சிநேகிதர் என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ள நிறைய குறை இருந்துச்சுங்க, எல்லாருக்கும் முன்னாடி வச்சு திட்டுனாங்க அவர் அவங்கள. அற்ப விசுவாசி, நூற்றுக்கு அதிபதியை பாராட்டிட்டு இவங்களை பார்த்து சொல்றாரு, இது எந்த விசுவாசத்தாலும் உங்ககிட்ட பார்க்கல. ஆனா நூற்றுக்கு அதிபதியை சிநேகிதன் சொல்லலையே ஆண்டவர். நூற்றுக்கு அதிபதியின் விசுவாசத்தை பாராட்டி இவங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்குள்ள நான் இந்த விசுவாசத்தை பார்க்கல பார்க்கல. ஆனா நூற்றுக்கு அதிபதியை அவர் சிநேகிதன் சொல்லலையே. அப்போ சிநேகிதன் ஆகிறதுக்கு விசுவாசத்துல வளரணுமான்னு கேட்டா, சிநேகிதன் ஆகிறதுக்கு பக்கத்துல நிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல நிக்கணும். இந்த சீஷர்களை பாத்தீங்கன்னா தெரியும், மத்தேயு 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் திரளான ஜனங்களை கண்டு, அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார், மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள், அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார், அவரிடத்தில் வந்தார்கள். அவ்வளவுதான், அவர் மலையில உட்கார்ந்துட்டார, மலையில வந்துருவாங்க. மத்தேயு 8:23 அதனுடைய 23:1, அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர், அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று, அவருக்கு பின் சென்று ஏறினாங்க. மலையில இருந்தா மலையில போய் உட்கார்ந்துருவாங்க, கடல்ல இருந்தா கடல்ல போய் உட்கார்ந்துருவாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் மேல பேதுரு சொல்றாரு, நீரே ஆனால் நானும் கடல்ல. அவன் நிக்கிற இடத்தை பார்க்கல, அவனுடைய போக்கஸ் எது மேல இருக்குன்னா அவர் பக்கத்துல நிக்கணும், அவ்வளவுதான். அவர் பக்கத்தில் நிற்கணும். திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வந்து கொண்டிருக்கும் போது இயேசு அக்கறைக்கு போக கட்டளையிட்டு படகு மேல ஏறுற, படகுல ஏறுறார். மீதி எல்லாரும் அவங்களுக்கு ஒரு எல்லையை போட்டுட்டு நிக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? பய கட்டுறதுக்கு. நம்ம சண்டே லாஸ்ட் பிரேயர் முடிச்சு எத்தனை பேர் ஆண்டவருக்கு பய சொல்லிட்டு போறோம் தெரியுமா? பயன்னு சொல்ல மாட்டோம், ஆனா என் ஆத்துமாவே சொல்லுவோம், ஆமேன்னு சொல்லுவோம். அவர் படகுல ஏறுறார், யாரையும் கம்பல் பண்ணல. பேதுருவே வா, யோவானே வா, யாக்கோபே வா, கம்பல் பண்ணல. படகுல ஏறினார். சீஷர்கள் உடனே கடகடகடன்னு அவருக்கு சென்று படகுல ஏறுறாங்க. அவருக்கு சொல்றார், பாருங்க, நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளை வெளியே விட்டு முன்னாடி நடந்து போவான். ஆடு பின்னாடி வருதா, பின்னாடி வருதா, பின்னாடி வருதான்னு பார்த்துட்டுல. யோவான் 10 அதுதான் சொல், முன்னாக போவான், ஆடுகள் அவனுக்கு பின்னாக போகும். மேய்ப்பனுக்கு ஆடுகள் மேல நம்பிக்கை, ஆட்டுக்கு மேய்ப்பன் மேல நம்பிக்கை. ஆமென். நான் திரும்பி பார்க்கும் போது என் ஆடுகள் இங்க இருக்கும். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியா? ஆட்டுக்கு மேய்ப்பனுடைய வாய்ஸ் போதும், வார்த்தை ரெண்டாவது. வாய்ஸ் இங்க பாருங்க, யோவான் அதுதானே சொல்றாரு, 3:29 மீண்டும் வாசிங்க. மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய், மணவாளனுடைய சத்தத்தை, மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். நாம் எல்லாம் நமக்கு ஏற்ற வார்த்தை வந்தால் மட்டும்தான் சந்தோஷப்படுறோம். ஒரு தோழன், ஒரு ஃப்ரெண்டு அவர் என்ன பேசுறாருங்கிறது ரெண்டாவது. முதல்ல அவருடைய வாய்ஸ் கேட்டாலே, சிலர் பேசும்போது சொல்லுவாங்க, அதுலேயும் ரொம்ப வயசானவங்க ஃபோனில் பேசும்போது
சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? பிள்ளை உன் சத்தம் கேட்டதே. ஹல்லேலூயா, ஆமென். தாய்மார்கள் பிள்ளைங்க எல்லாம் வெளியே இருந்தா, நான் எங்க வீட்டில் பார்க்கறதுனால சொல்றேன், ரெண்டு நாள்லாம் கழிச்சு போன் வந்துன்னா சத்தம் கேட்டு எவ்வளோ நாளாச்சு. நம்ம எல்லாம் நம்மளை தொடுற மாதிரி வார்த்தை வந்தால் மட்டும்தான் சந்தோஷப்படுறோம். கர்த்தருடைய சத்தம் கேட்டு அவர் ஹலோன்னு சொன்னாலே நம்முடைய உள்ளம் மகிழலைன்னா நான் ஃப்ரெண்டே கிடையாதுங்க. நம்ம சாதாரணமாக ஹலோன்னு சொன்னாலே உள்ள மகிழுது. யாருக்கு? ஃப்ரெண்டுக்கு, தோழனுக்கு. இது எனக்கு இன்னைக்கு கர்த்தர் என் கூட எனக்கான வார்த்தை இன்னைக்கு வர்றது வரைக்கும் நான் இருப்பேன். எனக்கான வார்த்தை வர்றது வரைக்கும் சத்தம் கேட்கும் போதே சந்தோஷம் வருதுன்னா அவன் ரொம்ப பக்கத்தில் நிற்கிறான். ஆமே. வேற எது பாருங்க, ஆகார், நாம் ஆபிரகாமின் சந்ததியா இருந்தாலும் ஆகார்ட்டேந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அவள் சாராள் கொஞ்சம் கடினமா நடத்தினதும் ஆண்டவர் விட்டு ஆபிரகாமை விட்டு வனாந்திரத்துல போய் அலைந்து திரிகிறாள். அப்பொழுது கர்த்தர் அவளோடு பேசும்போது இஸ்மவேலை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 16:12 வாசிங்க. ஆதியாகமம் 16, அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். எப்படிங்க இருக்கும் பிறக்க போற பிள்ளையை குறித்து இப்படி பேசினா? அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், எல்லாருக்கும் விரோதமா இருப்பான், எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமா இருக்கும். இப்படி பேசிட்டு இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை இடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, அவளுக்கு அதுதான் பெருசு. அவர் பேசின வார்த்தை சந்தோஷம். அதுக்கு முன்னாடி நான் நினைச்சேன் இவர் ஆபிரகாம்ட்ட மட்டும்தான் பேசுவார்னு, ஆபிரகாமை மட்டும்தான் பார்ப்பார் என்று. ஆனா என்ன பார்த்து என்கிட்ட பேசுறது எனக்கு பெரிய, என்ன பேசினார் அது ரெண்டாவது, முதல்ல என்கிட்ட பேசுறது பெருசு. ஆமே. அந்த சத்தம் கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. Glory Father. மோசேன்னு கூப்பிடும் போதே உள்ள மகிழுது. இல்ல, எதுக்கு கூப்பிடுறாருன்னு மணவாளனுடைய சொல்லை கேட்கிறான். ஓகே. ஆனா நான் அவருடைய வார்த்தையில் சந்தோஷப்படுவதற்கு முன்னமே அவருடைய வாய்ஸ்ல சந்தோஷப்படுறேன். ஆமே. பேசுவாருங்க. ஹல்லேலூயா. நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், ஒரு குலைந்து போவேன். நீர் பேசாவிட்டால் நான் ஒரு கோலை. அதாவது புரிவதற்காக சொல்றேன், தகப்பனார் மரித்து ஒரு சில மாதங்கள். ஆமா. ஒரு நாள் நைட் ரொம்ப வேதனையோடு படுக்கிறேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணது தகப்பனார், அவங்களுடைய பிரசன்ஸ். அதுல ஒரு நாள் நைட் அவங்க வாய்ஸ் நினைச்சு ரொம்ப மிஸ் பண்ணேன். வாய்ஸ், அவங்க பேசினது, அவங்க மக்களே அப்படின்னு கூடுவாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு நாள் ரொம்ப தாக்கத்தை உண்டாக்கி அப்படி தூங்கிட்டேன். காலையில் அலாரம் வச்சுருப்பேன் ஃபோனில், 4 மணிக்கு நினைக்கிற ஒரு அப்படி ஒரு அலாரம் அடிக்குது. ஒரு சாங் வைத்திருந்தேன், ஒரு மலையாள சாங். அந்த சாங் அடிக்குது, நான் எழும்பி கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான் நல்ல கண்ணெல்லாம் கசக்கி தெளிவாக கேட்குறேன். என்னென்னா அதில் ஒருத்தங்க பாடியிருக்கிறாங்க, அந்த பாட்டை நான் வச்சுருக்கிறேன். என்ன தேட்டுறதுக்கு ஆண்டவர் அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த பாட்டை எங்கள் அப்பா வாய்ஸில் கேட்க வச்சார். நான் வந்து உறக்கத்தில் நான் கேட்குறேனா இல்லை, எல்லாம் தெளிவாக கொஞ்ச நேரம் கட் பண்ணலை, ஸ்னூஸ் போடலை. ஏன்னா இது வந்து நம்ம பழக்கம் இல்லை. இது போயிருக்கும் ஒரு 10 நிமிஷம் கேட்க வைக்கிறார் அந்த ஒரே ஒரு டைமில். எதுக்கு அப்படின்னா, என்ன தேட்டுறதுக்கு நான் வந்து இந்த வாய்ஸை நான் மிஸ் பண்ணேன் அதே வாய்ஸில். அதுக்கப்புறம் நான் திரும்ப திரும்ப அதே பாட்டை போட்டு கேட்டு பார்த்தேன். இல்லை, இந்த வாய்ஸ் கேட்கும் போதே ஒரு மகிழ்ச்சி வரும்னா
அப்ப இருதயம் எந்த அளவுக்கு அந்த நபரோடு ஹலோ அவ்வளவுதான் எங்கெங்க நிக்கிறோம் எல்லாம் போட்டு நிக்கிறோம்ல பாய் பாய் ஆண்டவரே எல்லாம் போட்டுட்டு நின்றுட்டு இருக்கிறோம் அவர் கூப்பிடல பே நல்லா புரிஞ்சுக்கோங்க சீஷர்கள்ட்ட சொன்ன எல்லா காரியத்தையும் அவர்கள் உடனே கீழ்ப்படிந்தார்கள் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் கம்பல் பண்ணி கீழ்ப்படிய வைக்க வேண்டி இருந்துச்சு என்ன காரியம் எல்லாத்துக்கும் உடனே கீழ்ப்படிஞ்சாங்க எல்லாத்துக்கும் க்வெஸ்சன் பண்ணாம கீழ்ப்படிந்தாங்க ஒரே ஒரு காரியத்துக்கு மட்டும் அவர் ரொம்ப கம்பல் பண்ண வேண்டி இருந்துச்சு ஃபோர்ஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு எந்த காரியம் தெரியுமா அவர் இல்லாம அக்கறைக்கு போக சொன்னார் நீங்க போங்க போக மாட்டேங்கிறாங்க துரிதப்படுத்தினாராம் எப்போ பரவாயில்ல ஏன்பா நேத்து கேட்காமலே கூப்பிடாமலே படகுல வந்து உட்காந்த இன்னைக்கு போன்னு சொன்ன போக மாட்டேங்கிற நீங்க இல்லாம நான் எப்படி பேதுருக்கும் யூதாசுக்கு வித்தியாசத்தை தெரியுமா பேதுரு போ சாத்தான என்னாலும் போக மாட்டான் யூதாச போப்பா அப்படி சொன்ன போயிருவான் பேதுருவையும் சாத்தான் பிடிச்சான் யூதாசையும் சாத்தான் பிடித்தான் பேதுருவை எப்படி டீல் பண்ணார் ஆண்டவர் எனக்கு பின்னாக போ சாத்தான் போக மாட்டான் தெரியும் அவருக்கு யூதாஸ் எப்படி டீல் பண்ணார் நீ போய் பார்க்க வேண்டியத போயிட்டான் சீஷர்கள் அநேகர் இவருடைய உபதேசம் ரொம்ப ஹார்டா இருக்குன்னு சொல்லிட்டு விலகி நடக்கிறாங்க இயேசுவே கூப்பிட்டு கேட்கிறார் ஆமா பேதுரு நீ போறியா நீங்க போறீங்களா அவங்க சொல்லுங்க யார்கிட்ட போவாண்டவர் உம்மிடத்தில் அற்புதங்கள் இருக்கிறது என்றல்ல வார்த்தை இருக்குது நாங்க பக்கத்திலிருந்து உங்க சத்தத்தை கேட்டுட்டே இருக்கிறோம் சத்தம் தாங்க வார்த்தை தாங்க யோவான் சத்தத்தை பார்க்க திரும்பினானா சத்தத்தை பார்க்க திரும்பினான் அவருடைய வாக்கு தத்தங்கள் என்னை மகிழ்ச்சியாக்குவது வேற அவருடைய வாய்ஸ் ஹலோன்னு சொன்னாலே எனக்கு உள்ள மகிழ்ச்சி உண்டாகுதுண்ணா என் உள்ள அவருக்காக அவ்வளவு ஏங்குதுன்னு அர்த்தம் அவருடைய குரலை கேட்க நான் அவ்வளவு துடிக்கிறேன் அர்த்தம் கிருபையாய் நடத்தி செல்லும் தேவா என்னை காத்து கொள்ளும் அன்பா என்னைக்கும் ஏசாயா தான் சொல்றார் ஆலயத்துல வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேங்கிறார் சத்தத்தை கேட்டு எனக்கு என்ன பண்ணும் தெரியல அவர் டிஸ்கஸ் பண்ற யாரை அனுப்பு நான் இருக்கிறேன் எதுக்கு ஏசாயாவே இவ்வளவு பெரிய காரியத்துக்கு ஒண்ணு விட்டு கொடுக்கிறேன்னா அப்படி நான் விட்டு கொடுத்தா அவர் சத்தத்தை கேட்பேன்ல அவ்வளவுதான் எதுக்குப்பா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த அவர் சத்தத்தை கேட்பேன்ல சத்தம் என்ற பேசினாலே போதும் ஏதாவது பேசுங்கப்பா யோவன் சொல்றாரு இந்த சந்தோஷம் எனக்கு இப்பொழுது சம்பூரணமா இருக்கிறது என் பர்ஸ் நிரம்பினாதான் எனக்கு சந்தோஷம் உண்டாகும் நான் சிநேகிதன் அல்ல என் வியாதி மாறினால் தான் எனக்கு சந்தோஷம் உண்டாகுமானால் நான் சிநேகிதன் அல்ல எனக்கு வேலை கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம் உண்டாகுமானால் நான் சிநேகிதன் அல்ல அப்பம் சாப்பிட வருகிறவன் எனக்கு ஒரு எல்லையை நான் போட்டு அவருக்கு பய சொல்றவன் மணவாளனுடைய தோழன் பக்கத்தில் நின்று அவர் சொல்ல கேட்பான் ஆனா அவன் எப்பவே சந்தோஷப்பட ஆரம்பிப்பான் தெரியுமா அவர் ஹம் பண்ணும் போதே அவன் ஹாப்பி ஆயிடுவான் ஹல்லேலூயா அவர் ஹம் பண்ணும் போதே இவன் ஹாப்பி ஆயிடுவான் ஆமென் ஆமென் ஜீசஸ் ஹல்லேலூயா இந்த அனுபவம் வேற ஒன்னு ஆண்டவர் கேட்கல
இத்தனை வரங்களை வாங்கினாதான் நீ எனக்கு இல்ல சொல்லவே இல்லை. வரங்கிறது அவர் கொடுக்கறதுங்க, கனிங்கிறது நாம கொடுக்கிறது. கனி அன்பு. சுனேமித்தியா சொல்ற, நான் என் நேசத்தின் உச்சிதங்களை கொடுப்பேன். அதாவது சபையே, நாம் எல்லாம் போட்டி போட்டு அவரை நேசிக்கணும். ஆமே, போட்டி போட்டு நேசிக்கணும். இயேசு சீஷர்களை தனியா கூப்பிட்டு என்ன சொன்ன, பரிசேயருடைய நீதியிலும் உங்க நீதி ஜாஸ்தியா இருக்கணும். ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு. அவன் நேசிக்காம உபவாசம் பண்றான், நீ நேசித்து எப்படி உபவாசிக்கிறதுன்னு காட்டி கொடு. அவன் பயந்து கொடுக்கிறான், ஐயோ பத்துல ஒண்ணு கொடுக்கலன்னா ஏதாவது ஆயிரமோ, பயந்து கொடுக்கிறான். நீ நேச வெளிப்பாடு அதை செஞ்சு காட்டி கொடு. நேசிக்கிறவன் சிநேகிதனுக்கு கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்கிறான். இரண்டாவது, கர்த்தர் யாருக்கு பிரையாரிட்டி கொடுக்கிறார், முக்கியத்துவம் கொடுக்கிறார். மார்க் 5:22, இயேசு படகில் ஏறி, இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து, சாரி, மார்க் 5:22 வாசிங்க, இக்கரைக்கு வந்து, சாரி நீங்க வேற வாசிங்க நினைக்கிறேன், 21 வாசிங்க, வாசிங்க. இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார். 22, அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவன் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, அவன் தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறான், என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லுகிறான். இனி 24 வசனம், அவர் அவனோட வார்த்தைகளை நல்ல கவனிக்கணும். அவன் மட்டும் அந்த இடத்துல வரல, அவனை மாதிரி திரளான ஜனங்க வர்றாங்க. ஒரு வீட்டுக்கு தான் போக முடியும். 24 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அவனோட கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். நெருக்கினதுல எப்படி ஒரு நெருக்கத்தை கொடுத்திருப்பாங்கன்னா, எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. இல்ல, இப்ப இயேசு வந்துட்டாருங்க, நம்ம எல்லாரும் நிக்கிறோம், அவர் வீட்டுக்கு வரேன் ரெடியா வந்துட்டாரு, எல்லாரும் என்ன செய்வோம்? இப்படி இருந்தா நான் ஈஸியா கூட்டிட்டு போயிருவேன், பிரச்சனையே இல்லை. எல்லாரும் என்ன நெருக்க கொடுக்கறானோ, எல்லாருக்கும் ஆசை எங்க வீட்டுக்கு, எல்லாரும் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு ஆளுக்கு தான் பிரையாரிட்டி, ஒரு ஆளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஒரு வீட்டுக்கு தான் போக முடியும். யார் வீட்டுக்கு போறா தெரியுமா? எவ்வீர் வீட்டுக்கு. ஏன் எவ்வீர் வீட்டுக்கு போனார்? அவர் ஜெபாலய தலைவன் ஆனதுனாலயா? இல்ல, கண்ட உடனே காலில் விழுந்துட்டான். கண்டவுடன் காலில் விழுந்தான். நம்ம காலில் விழுவோம் எப்போ? எல்லாரும் போனதுக்கு அப்புறம். எல்லாரும் போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஜெபாலய தலைவர், சர்ச் லீடர். சர்ச் லீடர்னா இப்போ இருக்கிற மாதிரி சர்ச் லீடர்ஸ் கிடையாது. ஆமென். அன்று அந்த ஸ்தானத்துக்கு ஒரு ஆள் வரணும்னா அவ்வளவு தகுதி உள்ளவனா இருக்கணும். அவன் தெருவில் நடந்து போனாலே ஜனங்க எழுமி நிற்பாங்க, அவ்வளவு மதிப்புள்ளவன், தகுதி. அவன் கீழே அவனுக்கு பணிவிட செய்வதற்குன்னே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவன் எதையும் பார்க்கல, பதவியை பார்க்கல, மதிப்பை பார்க்கல, இத்தனை ஜனங்க என்ன நினைப்பாங்க எதையும் மைண்ட்ல வைக்கல. கண்ட உடன் கால விழுந்தான். இயேசு பார்த்தா, இவன் வீட்டுக்கு போகாம வேற ஒரு வீட்டுக்கு நான் போக மாட்டேன். தாழ்மைக்கு அவர் கொடுக்கிற முக்கியத்துவம். இப்போ இந்த இடத்துல இயேசு வந்துட்டாருங்க, இயேசு இருக்கிறார், வரார், மாம்சமா வெளிப்பட்டு நமக்கு காட்சி அளிக்கிறார். யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்? இந்த கூட்டத்தில் யாருக்கு தாழ்மை ஜாஸ்தியோ அவங்களுக்கு தான். நான் பாஸ்டரானதுனாலையோ, ஆண்டவரே நான் காலையில் எழும்பி மெசேஜெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆண்டவர் என் வீட்டுக்கு வாங்கன்னா வரமாட்டார். இல்லை டேவிட், ஆண்டவரே நான் ஒர்ஷிப் அவ்வளோ ஃபயராக ஒர்ஷிப் பண்ணேன், என் கூட வரமாட்டார். ராபர்ட், ஆண்டவர் இவங்கெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் தான் முதல் மூணு பாட்டு
வரமாட்டார். ஆண்டவர், நான் இந்த சர்ச்சில் இத்தனை வருஷம் விசுவாசி, வரமாட்டார். ஆண்டவரே பார்த்தீங்களா, ஆண்டவரே எல்லாரும் கலரில் வந்திருக்கும் போது நான் மட்டும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல, வரமாட்டார். அவர் தாழ்மையை நோக்கி பார்ப்பார். எல்லாருக்கும் ஆசை இயேசு வீட்டில் வரணும்னு, இயேசுக்கு ஆசை எவ்வீர் வீட்டுக்கு போகணும்னு. என் வீட்டுக்கு நான் அவர் வரணும்னு நான் ஆசைப்படுறதை விட என் வீட்டுக்கு அவர் வரணும்னு அவர் ஆசைப்படணும். ஆமென். ஜீசஸ், நான் ஆசைப்பட்டால் நான் அவரை வருந்தி அழைக்கலாம், அவர் ஆசைப்பட்டால் அவரே விரும்பி வருவார். ஆமென். நூற்றுக்கு அதிபதி வந்தான் அல்லவா, அவன் கேட்டது வார்த்தை, ஆனால் இயேசு ஆசைப்பட்டாரு, என்ன வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வர. ஏன்? அவன் நூற்றுக்கு அதிபதி ஆனதுனாலயா? இல்ல, அவன் எவ்வளவு தாழ்த்தினான், ஆண்டவரே நீங்க எங்க வீட்டுக்கு வர நான் தகுதி இல்லை, என் இயேசுவே நீரந்தன் வீட்டில் வர வருந்தி அழைத்து சேர்த்து கொள்ளவும் தகுதி இல்லையா, எந்த பாவதோஷங்கள் கொளியதையா, என் மேல் கருணை காட்டுமை. ஆண்டவர் தகுதி இல்லப்பா, ஆண்டவர் ஆசைப்படுறாருங்க. நம்முடைய ஆசை, நாம் ஆசைப்படுறதுனால அவரை வருந்த வைக்கிறோம், வருந்தி கேட்கிறோம். லோத்து வருந்தி அழைத்தான், அவன் வருந்தினதுனால அவர் போனார், இல்லைனா சோதரங்களை போயிருக்க மாட்டார். நாங்கள் வெளியே தங்குறோம்னு தான் சொன்னார். நாம ஆசைப்பட்டு கூப்பிட்டா நாம வருந்தி கேட்க வேண்டி வரும், அவர் ஆசைப்பட்டா அவரே விரும்பி வருவார். ஆமென். சகையவே அந்த கூட்டத்தில் மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறார்ல, சாதாரண மனுஷன் கிடையாது. அவனுக்கு சொந்தமா வீடு இருக்கு, பணம் இருக்கு, சொத்து இருக்கு. அந்த ஊர் ஏழைகளுக்கு அவன் சொத்துல பாதி வித்தாலே போதும் கொடுக்கிறதுக்கு. மருத்துவமனை அவனுக்கு எப்படி, அந்த கூட்டத்தில் தாழ்மையை பார்த்தார். தாழ்மை ஆண்டவர் பார்க்கணுங்களே. சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் வீட்டுக்கு வரேன். அவர் ஆசைப்படுறாருங்க, விடமாட்டா. அவர் எதிர்பார்க்கிற தாழ்மை நம்ம வெளிப்பட்டார், நமக்கு பாய் சொல்லிட்டு விடமாட்டா. இப்ப சகையு மரத்துக்கு மேல அவன் வச்சிருக்கிற பணத்துல ஒரு சின்ன கூடார மாதிரி கட்டி, இல்லை ட்ரீ ஹவுஸ் எல்லாம் போட்டு அதில் உக்காந்து அப்படி ஒரு டீ குடிச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருந்தா, ஏசு இப்படி பார்த்துட்டு, பை எனக்கு வாக்களியுங்கள், எங்க பை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாருங்க, கண்டுக்கவே மாட்டார். ஏறோது பார்க்க விரும்புறான, போ அந்த நிறைய போ சொல்லிட்டார். அவர் நார்மலா பார்த்தாலே நம்ம வாழ்றோம்னா அவர் விசேஷமாய் பார்த்தா. ஹல்லேலூயா. அவர் சும்மா பார்த்ததுக்கே எனக்கு ஜீவன் கிடைக்குதுன்னா அவர் என்னை அண்ணாந்து பார்த்தார். அவர் சும்மா அப்படி பார்த்ததுக்கே இல்ல, கல்யாண வீட்டுக்கு வராருங்க, அவர் வரும்போது அப்படி கச்சாடி அப்படி பார்த்துட்டு உள்ள போனார், அவ்வளவுதான். சரித்திரம் மாறிட்டு கர்ச்சாடி இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியும், அவர் பார்த்தார். அப்படியே பார்த்து சுத்தி சுத்தமாக்கப்படுவதற்கு, சுத்திகரிக்கப்படுவதற்காக வைக்கப்பட்ட கர்ச்சாடி. நமக்கு தெரியும் இப்போதான் நிறைய பைப்புலாம் இருக்கு. இன்னும் சில இடத்துல இந்த கல்யாண வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு பெரிய ட்ரம் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே நாலு சிரட்டை போட்டிருப்பாங்க. எதுக்கு அதை எப்படி எடுக்கணும் தெரியுமா, ஆழத்தில் முங்கி. அதுவும் நம்ம மக்கள்லாம் இடதுகை போட்டு எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது அசிங்கமா. இடது கை போட்டால் ஒருவேளை அது எது செஞ்சாலுமே வலது கையில் தான்.
முங்கி எடுத்ததுக்கு அப்புறம் சிரட்டை எதுக்கு எடுத்தோன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க, எல்லாம் போயிட்டு சரி எடுத்துட்டு கழுவிட்டு அடுத்து வரவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இல்ல திருப்பி இவங்க அதே இடத்து இடத்துல உம்மிடத்துல இருந்து வாங்கி இப்படி சுத்திகரிப்புக்கு வைக்கப்பட்டதை பார்த்துட்டு போனார். கச்சாடி நினைச்சிருக்கோம், நீங்களும் அப்படி ஆண்டவரே. ஒரு பார்வையிலேயே சரித்திரம் மாறுது. அப்ப அண்ணாந்து பார்த்தா தாழ்மை 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 உள்ளவனிடம் தங்கிடுவை. கைகளை உயர்த்தி வாழ்நாள் எல்லாம் வாழ்நாள் எல்லாம் அது போல் சுகமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. ஆண்டவர் பிரமாணங்களை எழுதி கொடுக்கும் போது லேவியர் ஆகமம் 16 அதிகாரம் அதனுடைய 31 வசனம், உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள், அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். அடுத்த வார்த்தை பாருங்கள், நித்திய கட்டளை. இது நித்திய கட்டளை, இதை மாத்திராத, தாழ்மையை மாத்திராத என்றார். ஓய்வு நாள் கர்த்தருடைய சமூகத்தில் நீ வரும்போது அவரை ஆராதிக்கும் போது அவரை துதிக்கும் போது நீ அவருடைய பார்வையில் இருக்கிறாய் என்ற உணர்வு உனக்கு இருக்குமானால் ஒரு நித்திய கட்டளை நான் உனக்கு கொடுக்கிறேன். என்ன தெரியுமா? உன் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்து. ஆத்துமாவை தாழ்மைப்படுத்துங்கள் என்றால் மனத்தாழ்மை, மனத்தாழ்மை, மனத்தாழ்மையின் அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா? பிலிப்பியர் 2 அதனுடைய 3 வசனம், ஒன்றையும் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். மனத்தாழ்மையின் அடையாளம். இவங்க என்ன விட பெஸ்ட், என் கூட ஆராதிக்க என் பக்கத்தில் வந்து இருக்கிறாங்களே அவங்க என்ன விட பெஸ்ட். ஒருவேளை நீங்க 100,000 சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம், அவங்க டெய்லி கூலிக்கு வேலை செய்யறவங்களா இருக்கலாம். ஆனால் மனத்தாழ்மையின் அடையாளம் என்ன தெரியுமா? அவர்களை தங்களிலும் மேன்மையா எண்ணணும். ஆமென். அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாய் அவன் அவனுக்கு கிருபை கொடுக்கிறாருங்க. என்ன பாட வைக்கிறார், ப்ரீச் பண்ண வைக்கிறார் கிருபையினால். ஏன்னா எனக்கு தெரியும், நான் பாட தெரியாதவனாக இருந்தேன், நான் சரியாக பேச தெரியாதவனாக இருந்தேன். இப்போ இதற்கு என்ன கிருபை தேவையோ அதை எனக்கு கொடுக்கிறார். ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க, எந்த வேலையாகட்டும், இப்போ எனக்கு மட்டும் ஊழியம் இல்லை அப்படின்னா நான் ஒரு நாள் இப்படி யோசித்து பார்த்தேன், ஒரு வேலை ஊழியத்துக்கு மட்டும் வரலன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன். பயங்கரமாக யோசிச்சுட்டு கடைசியில் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு வாட்டி எங்கள் அம்மா அமெரிக்காவில் இருக்கும்போது அப்பா கிட்ட, அப்பாவுக்கு ஏதாவது போட்டு கொடுக்கணுமே சொல்லிட்டு நேராக, அப்பா உங்களுக்கு ஒரு டீ போட்டு தாரேன் அப்படின்னு. எங்கள் அப்பா என்ன அப்படி பார்த்தாங்க, பார்த்துட்டு சரி புள்ள ஆசையாக கேட்குறானே, நான் நோ சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு வரல, சரி போடுண்ணே, நான் ஒரு டீயை போட்டேன், போட்டு கொடுத்தேன், கசப்பு கலந்த காடியே அவங்களும் வேறு வழி இல்லாமல் குடிச்சிட்டாங்க. கடைசி வரை அவங்களால
எத்தனை வசனத்துக்கு விளக்கத்தை அவங்க கண்டுபிடிக்க முடியும்? எந்த வசனம் கொடுத்தாலும் கடைசி வர அது டீயா காஃபியான்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலை. அன்று முதல் அவர்கள் மரணம் வரை என்கிட்ட டீ கேட்கவே. நான் எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவுதான் நான். இப்போ நான் வந்து ப்ரீச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 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 கூலி வேலை ஒருத்தங்க செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களை அற்பமாய் பார்ப்பேன். ஆனால் உயர்ந்தவனை தாழ்த்தவும் அவரால் முடியும், தாழ்ந்தவனை உயர்த்தவும் அவரால் முடியும். அந்த அந்த நிலையில் என்னை கொண்டு விட்டார்னா நான் வந்து எந்த ஒரு காரியாகட்டும், சர்ச்சு வேலை நடக்கும்போது ஒவ்வொரு வேலையாக வந்து பார்த்தேன். ஒருத்தங்க மணல் அரித்துட்டு இருந்தாங்க, அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு அரிப்பு மாதிரி வச்சுட்டு மண் எடுத்து அப்படி போடுவாங்க, அரிப்பாங்க. நான் ஒரே ஒரு வாட்டி அவங்க போனதுக்கப்புறம் என்ன ஈஸியான வேலை அப்படி போட்டு பார்த்தேன். ரெண்டு தடவை தூக்கி போட்டுட்டு ஐயோ நமக்கு இது அந்தந்த வேலைக்குரிய மேன்மை இருக்குங்க. மேலே கம்பி போடுறாங்க, கீழிருந்து அப்போ மேலே பார்த்தாலே தலைவலிக்குது, மேலேருந்து ஷீட்டு போட்டுட்ருக்குறாங்க. ஆமென். ஒருவேளை அவங்கள்ட்ட மைக்கு கொடுத்து அவங்க பேச தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க செய்கிற வேலையை தொடக்கூட முடியாதனால மேன்மையாக பாருங்க, மேன்மையாக பாருங்க. மனத்தாழ்மையின் அடையாளம் இல்லை, நான் பிஹெச்டி முடித்தவங்கள்ட்ட ஹீன்னு பேசுவேன், படிக்காதவங்கள்ட்ட ஹே இப்படி பேசுவேன்னா இல்லை. ஆக்சுவலாக நமக்கு தாங்க அவார்டு தரணும். நடிக்க தெரியாதவங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுத்துட்ருக்குறாங்க. நடிக்க தெரியாத எத்தனையோ பேர் இங்கே எப்படி அந்த டோனை மாத்திரம், ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை மாத்திரம் ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது, சிலரை பார்க்கும்போது சொல்லுங்கள் இன்னொரு ஆள்கிட்ட ஆ சொல்லு அதனால் ஆண்டவர் பேசின வார்த்தை மனத்தாழ்மையின் அடையாளம் என்ன தெரியுமா? நீ மேன்மையா? ஏன்னா மனிதனுக்கு மேன்மையாய் தோன்றதெல்லாம் பரலோக பார்வையில் எப்படி இருக்குதா? அருவறுப்பா இருக்குது. அருவறுப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? கரெக்டா சொல்லு, என்ன சொல்லுவோம்? அப்ப ஆண்டவர் அருவறுக்கிறத நாம் பெருசா தூக்கி வச்சிட்டு இருந்தேன்னா ஆண்டவர் என்ன, இப்ராஹிம் நீ எனக்கு அருமையான குமாரன் சொல்லுவாரா, சீன்னு சொல்லுவாரா? ஓ நீங்க இங்கிலீஷ்ல தான் சொல்லுவீங்களோ, சி சி. இது நான் என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் எங்க வேலை பார்த்தேன் தெரியுமா, நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? கேட்கறவங்க ஹான்னு பார்க்கும்போது பரலகம் சி. அவர் சீலை இடுப்புல கட்டி பேதுரு காலை கழுவினார். பேதுருவால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் அக்செப்ட் பண்ண முடியல? ஏன்னா பேதுரு செய்ய மாட்டார், பேதுரு செய்ய மாட்டார். இல்ல நூற்றி கொர்நிலை வீட்டுக்கு போவதுக்கு ஆண்டவர் ஒரு காட்சி அவனுக்கு காண்பித்து கொடுக்கும் போது அவனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. ஆண்டவர் இது வேண்டாம், இது வேண்டாம், எனக்கு நீங்க செய்யாதீங்க, எனக்கு செஞ்சா நான் இன்னொரு ஆளுக்கு செய்ய வேண்டி இருக்கும். ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்ன, இதை நான் செய்யலை, நான் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை, கழுவுங்க ஆண்டவரே, நான் மாற வேண்டி இருக்குப்பா. ஹல்லேலூயா. சிலர் இப்படி இருப்பாங்க, எனக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். ஏங்க இப்படி இருக்கிறீங்க? ஏன்னா நான் பிறகு அவங்களுக்கும் செய்ய வேண்டி இருக்கும். தாழ்மை பாருங்க, ஆகாப மாதிரி பொல்லாத ராஜாவே கிடையாது, ஆகாப மாதிரி பொல்லாத ராஜாவே கிடையாது. அப்படிப்பட்ட ராஜா கடைசியில் மனத்தாழ்மையாய் நடந்து கொண்டதும் ஆகாப் செய்த பாவங்களை எல்லாம் பட்டியல் போட்டு எலியா தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்க உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் எலியாவை கூப்பிட்டு, எலியாவே அவனை பாரு, அவனை பாரு, அவன் எவ்வளவு தாழ்மையா நடக்கிறான் பாரு. என்ன ஆண்டவரே, நான் பெரிய லிஸ்டே வச்சிருக்கிறேன். தாழ்மை அவர் ரொம்ப பிடிக்குங்க அவருக்கு. ஹல்லேலூயா. காலையில் பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் வசனம் சொல்லிட்டு இருந்தாங்க,
நீதிமொழிகள் 8 நினைக்கிறேன். என்ன சொன்னது? சொல்லுமா, சத்தமா சொல்லு. என்ன சொன்ன? நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்து, அடுத்த வார்த்தை மன மகிழ்ச்சியா பாருங்க, ஒரு சின்ன நல்ல கை தட்டுங்களா. ஆமா, இப்போ எனக்கு அந்த வசனம் தெரியல, அவளுக்கு அந்த வசனம் தெரியுது. என்னமா படிக்கிற செகண்ட்ஸ்? அவளுக்கு அந்த வசனம் தெரியுது. இப்போ இதில் யாரு டாப்? சொல்ல மாட்டீங்களே. நம்ம பேதுரு லிஸ்ட் என்ன கழுவக்கூடாது? கழுவுனா நான் நாளைக்கும் கழுவ வேண்டிய, என்னால் கூணி எல்லாம் முடியாது ஆண்டவரே. அதில் ஒரு வார்த்தை இருக்கு, நான் அவருக்கு மன மகிழ்ச்சியாக இருப்பேனா. அப்படியே வந்து பார்த்துட்டு இந்த வார்த்தை எனக்குள்ள விழுந்துட்டு, நாம மகிழ வைக்கிறதுக்கு என்னெல்லாமோ செய்யறோங்க, என்னெல்லாமோ செய்யறோம், மன மகிழ்ச்சியா இருக்கிறோமா? பரிசையன் ஒருவன் இயேசுவை விருந்து கலைக்கிறான். அவரை மகிழ வைக்கிறதுக்கு மேசையில நிறைய ஐட்டத்தை எடுத்து எடுத்து வைக்கிறான். இப்ப கூட வந்தவங்க எல்லாம் பந்திக்கு என்ன பண்றாங்க? முந்துறாங்க. என்னதான் பின்னாடி வந்துட்டு இருந்தாலும் பந்தின்னு வந்தா பாஸ்டர் எல்லாம் இப்படி தட்டி விட்டுட்டு, ஆமென், ஹல்லேலூயா. சில இடத்துல எல்லாம் சொல்லுவாங்க, மீட்டிங் முடிந்து ஆகாரம் அங்கே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது, ஜெபிக்கிறவர்கள் வந்து ஜெபிக்கல, ஒருத்தர் வர மாட்டாங்க. யார் வருவாங்கன்னா பந்தியில இடம் கிடைக்காம இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு அடுத்து சாப்பிட போலாம்னா முத பந்தியை முடிச்சுட்டு வந்து நிப்பாங்க. உங்ககிட்ட ஜெபம் பண்ணணும்னு நாங்க வந்திருக்கிறோம். எல்லாரும் மேஜை மேல வைக்கப்பட்டதை பார்த்து கொண்டிருக்கும் போது அவர் பாதத்துல ஒருவள் கண்ணீரால் நனைத்து கொண்டிருக்கிறத இயேசு பார்த்துட்டு இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு இப்படி பார்க்க மாட்டார், இயேசு இப்படிதான் பார்ப்பார். எல்லாரும் பந்தியில முதன்மையான இடத்தை தேடி உக்காந்ததும், உக்காந்தாச்சு உக்காந்தாச்சு, ஏன்னா ரெண்டாவது பந்தியில ஒருவேளை இல்லைன்னா எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க, மேஜில் இருக்கிறது எல்லாரும் பார்த்து. நல்ல கவனிப்பு. இயேசு மட்டும் எப்படி பார்க்கிறார்? ஒருவள் வந்து ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? என்ன மாதிரி நேசிக்கிறாப்பா. உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்யே. பெரிய 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 வாகனம் எல்லாம் போகும் பாருங்க, அதுக்கு கீழே சின்னதா ஒரு மாருதி கார் போகணும் எங்கள, அவருக்கு தெரியவே தெரியாதுல்ல, கீழே போறதே தெரியாது. இங்க இருந்து ஹார்ன் அடிச்சு அவர் எப்படி பாப்பாரு? பெரிய ஜேசிபி எல்லாம் போகும், யாரும் கிட்ட போய் முட்டுற மாதிரி நெருங்க மாட்டாங்க, இடிச்சா கூட அதுக்கு அதுக்கு தெரியாது, அதுக்கு ஒன்றும் ஆகாது, நமக்கு எல்லாம் ஆகும். ஆனால் அவ்வளோ பெரிய தேவன் எல்லாரும் மேசை மேலே இருக்கிறத பார்த்துட்டு இருக்கும்போது அவர் மட்டும் இப்படி பார்த்துட்டே இருக்கிறார். தாழ்மையை ரசிக்கிறாருங்க. மேஜை மேல் வைக்கப்பட்ட அனைத்து ஆகாரங்களை விட அவர் தாழ்மையை ரசிக்கிறார். ரசிக்கிறார். அவருக்கு சாப்பிடவே முடியல, சாப்பிடுறத விட டேஸ்டா இருக்கு, சாப்பிடுறத விட அவரு தாழ்மைன்னு அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். அதை நன்மை லிஸ்ட்ல கொண்டு வருகிறார். மனுபுத்திரனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயத்தை சிநேகித்து இப்படி சொல்லிவிட்டு சொல்றார், கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கேட்கிறார்? நம்ம அந்த இப்படி பார்க்கிறோம்ல, மேஜை மேல இருக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவரே இது உங்களுக்குன்னு ஸ்பெஷலா, இப்படி மேஜை மேல அப்படி எல்லாம் அவரை மகிழ்விக்க முடியாது. மேஜை மேல வைக்காத பாதத்துல வை, பாதத்துல வைக்கணும், நீ கீழே உட்காரணும், அவர் பாதத்துல உட்காரணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
பரிமள தைலத்தை கண்ணீரை தலை தன்னையே கொடுக்கிற பாதத்தில் இயேசு அவளை பார்த்துட்டே இருக்கிறார். எப்படி கண ஒருத்த வீட்டில் போய் அவனை உட்கார வச்சு இவ்வளவு உயர்த்திட்டார். கூப்பிட்டது மார்த்தாள் தான், சர்டிபிகேட் கொடுத்தது மரியாளுக்கு. நாம கூட்டம் நடத்தலாம், பொருத்தனை கூட்டங்கள் நடத்தலாம், என்ன வேணாலும் கூப்பிட்டு உட்கார வைக்கலாம், சர்டிபிகேட் எல்லாம் தாழ்மைக்கு தான். தாழ்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். கண்ட உடனே காலில் விழுந்துட்டான். கத்த சொன்ன அவர் அவனோட எல்லாரும் கூப்பிடுறாங்க, போற வழியில் என் வீடு. எவ்வளவு அவருக்கு முன்னாடி தாழ்த்த முடியுமோ. தாவீதை பார்த்தீங்கன்னா தாழ்த்திட்டே இருக்கிறார். ஒரு கட்டம் வந்ததும் கத்தர் பார்த்துட்டார், இவன் இதுதான் சொன்னதும் தாவீதுக்கு நிச்சயமான கிருபை எழுதி கொடுத்துட்டார். வேற யாருக்கும் சவுலுக்கு கொடுக்கலையே. அப்படி தாவீதுக்கு சதா நிச்சயமான கிருபை. அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மை சங்கீதங்களில் சில வார்த்தை திரும்ப திரும்ப வரும். அப்படி வருகிற ஒரு வார்த்தை தான், சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாயிருப்பவரே. சொல்லிட்டே இருப்பாருங்க, சொல்லிட்டே இருப்பாருங்க. ஆண்டவர் கிருபையை கொடுத்து கொடுத்து கடைசியில் பார்த்தார், அதை எழுதிட்டார். தாவீதுக்கு கொடுக்கிற கிருபை எப்படிப்பட்ட கிருபை? நிச்சயமான கிருபைனா என்ன வந்தாலும் கிருபை விலகாது. ஆமே. அது தாவீதை விட்டு மட்டும் இல்ல, தாவீது பிள்ளையை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. இந்த எசேக்கியேலுக்கு ஒரு அனுபவத்தை காண்பித்துக் கொடுக்கிறார். ஆலயத்திலிருந்து நதி புறப்படுகிறது. அளக்க அளக்க எசேக்கியேல் உள்ள போயிட்டே இருக்கிறான். உள்ள போயிட்டான், கழுத்து வரைக்கும் போயிட்டான். ஆழத்துல உள்ள கொண்டு வந்துட்டான். அதாவது வெளியே நின்ன மாம்சத்தை அப்படியே உள்ள கொண்டு போய் வைத்துட்டார். அவ்வளவுதான். இப்ப திரும்பி நடத்தி கொண்டு வரும்போது அற்புதமான காட்சியை பார்க்கிறான். இக்கரையிலும் அக்கறையிலும் திரளான விருட்சங்கள். நம்மை இந்த அனுபவத்தில் தேவன் நடத்தும் போது ஆமே நம்முடைய தலைமுறை நதியோரம் நாட்டப்பட்ட விருட்சங்களாய் கர்த்தர் நிறுத்துவா. சில ஆழத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிறது எதற்கு தெரியுமா? அவர் விரும்புகிற அந்த மனத்தாழ்மையை நம்ம வெளிப்படுத்த. கூப்பிட்டு காட்டுறார், அதை பார்க்கவும் வைப்பாருங்க. மனுபுத்திரனே இதை கண்டாயா? நீ நினைச்சிருப்பியா இந்த விருட்சம் இனி வளரும், இந்த விருட்சம் இனி தலைக்கும் நீ நினைச்சியா? இல்ல, ஆழத்துல கொண்டு வந்தது. இதை நான் எப்படி பார்ப்பேன்னு சொல்லுவோம், கண்ணை மூட வைப்பதற்கல்ல. நீ கண்களால் இதை கண்டாயா, இதை கண்டாயா. ஹல்லேலூயா. அவர் முக்கியத்துவம் கொடுப்பாருங்க, விசேஷித்தவரை மாற்றுவார். நேரம் போகிறதுனால இன்னொரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். யாருக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் தெரியுமா? ஏசாயா 66:5 வாசிங்க. 66 வசனத்துக்கு நடுங்கிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். இங்க ரெண்டு கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், இன்னொரு கூட்டத்தார் சும்மா. இப்ப கர்த்தர் மகிமைப்படுவாராக எல்லாரும் சொல்லும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அவர் அப்படி எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாக காணப்பட மாட்டார். அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களை உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக காணப்படுவார், உங்களுக்கு. அப்ப இங்கே அவர் ஒரு கூட்டத்தை முக்கியப்படுத்துகிறார். யார் தெரியுமா? தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். தேவனுக்கு பயப்படுகிற ஒருவன் வேதத்தில் உண்டு, அவன் தான் யோசேப்பு. யோசேப்பு சொல்லுகிற, நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். 12 பிள்ளைகள் யாக்கோபுக்கு, அதிலே கர்த்தர் யோசேப்பை விசேஷப்படுத்தினார். யோசேப்பை தான் முக்கியத்துவம் முக்கியப்படுத்தினார், விசேஷப்படுத்தினார். யாருக்கும் கொடுக்காத ஒரு காட்சியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். எல்லார் மேல் வைக்கப்பட்ட திட்டத்தை விடவும் அவன் மேல் வைக்கப்பட்ட திட்டம் பெரிதாயிருந்தது.
காரணம் என்ன? அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். தேவனுக்கு பயப்படுகிறவனுடைய அடையாளம் என்ன? தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்பை விட்டு விலகுகிறவன். நமக்கு தெரியும், சகோதரர்கள் செய்த தீமைக்கு அவன் உடன் நிற்கவில்லை. அவன் தகப்பனிடத்தில் எல்லாவற்றையும் தெரிவித்துக் கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, போர்த்திபாரின் வீட்டிலே ஒரு பாவம் செய்வதற்கான, ஒரு வாலிப பிராயத்தில் ஒருவன் விழுவதற்கு ஏற்ற ஒரு குழி அங்கே இருந்தது. ஆமென். அவன் காம்ப்ரமைஸ் பண்ணவில்லை, கொஞ்சம் கூட அவன் அட்ஜஸ்ட் பண்ணவில்லை, அவன் விலகி ஓடினான். என்ன சொன்னான் தெரியுமா? நான் இவ்வளவு பெரிய பொல்லாப்பை அவருக்கு விரோதமாக செய்வது எப்படி? தேவனுக்கு பயப்படுகிறவன் தேவன் வெறுக்கிற காரியத்தை முழுவதுமாய் வெறுப்பான். அப்படிப்பட்டவனை தேவன் முக்கியப்படுத்தினார். என கடந்த நாளில் இந்த வார்த்தையை பாருங்க, அந்த ஒருவனுக்காக இப்படிதான் ஆண்டவர் காட்டி தந்தார். அந்த ஒருவனுக்காக காலத்தையே மாற்றுறார். இதுதாங்க விசேஷம். ஒருவனுக்காக காலத்தையே மாற்றுறார். 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம், இந்த 14 வருஷமும் யார் லைஃப் ஸ்திரப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தா யோசேப்புடைய லைஃப். அந்த 7 வருஷம் செழிப்புல யோசேப்பு மேன்மைப்படுத்தப்பட்டான். 7 வருஷம் பஞ்சத்துல யோசேப்பின் குடும்பம் யோசேப்புக்கு கீழே கொண்டு வரப்பட்டார்கள். ஆண்டவர், அப்ப தேசமெல்லாம் பஞ்சம், ஆண்டவரே இதெல்லாம் எதனால் அனுமதிச்சு? இந்த ஒருவனுக்காக, ஒருவனுக்காக. நீ என் பார்வை அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நான் உனக்கு ஈடாய் மனிதர்களை கொடுப்பேன். அவருக்கு அது ஒரு விஷயம் கிடையாது. எலியா கிட்ட சொல்றார், நீ கேரி தாற்றண்டையில போய் ஒளித்துக் கொள்ளுங்கிறார். ஏன்? அதுல தண்ணி இருந்துச்சு. இப்போ பைபிள் சொல்லுது, ஆற்று தண்ணீர் வற்றி போயிட்டு. அந்த தண்ணீர் வற்றாமல் காக்க தேவனால் கூடுமா? முடியாதா? கூடும். ஆனா கர்த்தர் வற்ற வைத்தார். எதற்காக? சாரிபாத்தில் இருக்கிற விதவின் வீட்டில் என்ன குறைய கூடாது என்பதற்காக. ஹல்லேலூயா. ஆத்துல தண்ணி வத்துச்சுன்னா ஊர் அளம். ஆனா நம்ம வீட்டில் எண்ணெய் குறைஞ்சிட்டு யாரும் கழுவா? ஊர் அழுறது அவருக்கு விஷயம் கிடையாது, ஆனா அவருடையவர்கள் அழுறது அவருக்கு விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசத்தில் பஞ்சம்னா ஊராய் சேர்ந்து, சபையாய் சேர்ந்து, எல்லாரும் சேர்ந்து ஜோமனும். ஆனா அவ ஒருவள் வீட்டுல பஞ்சம் யாருங்க கண்டுகிறா? ஆத்து தண்ணி வத்துறது அவருக்கு விஷயம் கிடையாது, ஆனா அவ ஆத்து தண்ணி வத்திரக்கூடாது. ஆண்டவர் விடல. எலியா சொல், நீ கிளம்பு. அங்க பாவன் கூட சொல்லல, நான் அவளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், விட்டு கொடுக்க மாட்டாருங்க. என்னுடைய இல்லாய்மையை நான் சரியா அவர்கிட்ட சொல்வேனால், என்கிட்ட இல்லைங்கிறது என் அடுத்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாத அளவுக்கு கர்த்தர் என்ன நடத்துவார். ஹல்லேலூயா. ஆத்துல தண்ணி வத்துச்சு, அந்த தேசமே அது அவருக்கு விஷயம் கிடையாது. அவருக்கு விஷயம் நாமதான், அவருக்கு விஷயம் நாமதான். ஹல்லேலூயா. ஊர் அழுவதை விட நான் அழுதால் அவரால் தாங்க முடியாது. ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த நிச்சயம் இருக்கணும், இந்த நம்பிக்கை இருக்கணும். ஆரோக்கியம் வரப்பண்ணேன், உன் காயங்களை ஆற்றுவேன். ஆத்து தண்ணீர் வத்தினதை நினைச்சு அவர் கவலைப்படல, ஆனா பானையில இருக்கிற எண்ணெய் குறையறத நினைச்சு அவர் கவலைப்படுகிறார். ஆமென். என்னக்காக விசாரப்படுகிற ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சாரிபாத்தில் இருக்கிற விதவை, அவளுடைய மனசு இப்ப எப்படி இருக்குன்னா, 2 விறக பிறக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பொறுக்கினது 2 விறக. அவர் சொல்லுவா பாருங்க, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள்
பதினேழு அதனுடைய பனிரெண்டாவது வசனம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே இல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு இரண்டு விறகு பொறுக்கிறேன். இரண்டு விறகு, ஏன்னா அவளுக்கு தெரியும் இந்த இரண்டு விறகு எரிகிறதுக்குள்ள மாவும் எண்ணெயும் தான் வீட்டில் இருக்கு. ரெண்டு விறகு, அவ்வளவு ரெண்டு விறகு பொறுக்கிறதுக்காக வந்தான். அப்போ அந்த விறகை எடுக்கும்போது அவ என்ன நினைச்சிருப்பா சொல்லுங்க, என்ன நினைச்சிருப்பா? நானே சொல்றேன், இதுதான் என்னுடைய, இனி நான் விறகு பொறுக்க வேண்டிய என்னுடைய லாஸ்ட், என்னுடைய லாஸ்ட், என் கடைசி, என் கடைசி என்று நினைத்து ஒரு விறகு எடுத்தாச்சு. ரெண்டாவது விறகு எடுக்கும்போது எலியா வந்து நிற்கிறார். யார் எலியா? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தருடைய தீர்க்கதரிசி யார்? கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வருகிறவன். அப்படி என்றால் என்னுடைய கடைசி இதுதான் என்று அவர் நின்ற இடத்துல வார்த்தை வந்து நிக்குது, இது உன்னுடைய கடைசி அல்ல. எத்தனை முறை எத்தனை சூழ்நிலையில நாம நினைத்திருப்போம், இதுதான் என்னுடைய கடைசி, இதுதான் என்னுடைய கடைசி, இதுதான் என்னுடைய கடைசி. இப்படி கடைசி கடைசி என்று நினைத்த பல தருணத்தில் சரியான நேரத்தில் அவருடைய வார்த்தை வராமல் இருந்திருந்தா அது உண்மையிலே கடைசியா இருந்திருக்கும். ஆனா சமயத்துக்கேற்ற வார்த்தையை தந்ததுனால மாத்திரமே நான் இன்றும் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நம்ம எத்தனை தடவை நினைத்திருப்போங்க, இதுதான் லாஸ்ட், இதுதான் கடைசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இதுதான் லாஸ்ட். அந்த இடத்துல ஏலியா வந்து நிற்கிறார். சமயத்துக்கு ஏற்ற ஒரு நாள் கழிந்திருந்தா கூட என்ன நடந்திருக்கும் தெரியாது. The word சரியான நேரத்தில் வருதுங்க நமக்கு. எஸ்ரா சொல்றாரு, நான் ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் எடுக்க வேண்டாம், கொஞ்சம் உயிர் இருக்க எனக்கு கொஞ்ச நேரமாவது கிருபை தந்தாராம். கடந்த நாளில் இதை தியானித்த போது ஆண்டவர் என்னை எப்படி சொல்ல வைத்தார், அவர் எவ்வளவு நேரம் கிருபை தாராரோ அவ்வளவு நேரம் தான் உயிர் இருக்கும். கிருபை என்பது நாம் வாழும்படி பரலோகம் நமக்கு தருகிற ஆக்சிஜன். தேசத்தில் கோவிட் டைம் ஆக்சிஜன் தட்டுப்பாடு வந்துச்சு. ஒரு சகோதரன் தன் தாயாரோ தகப்பனாரோ என்று தெரியவில்லை, ஆக்சிஜன் கடைசி மூச்சு இழுத்துட்டு இருக்கிறாங்க, ஆக்சிஜன் கிடைக்கல, கையில் பணத்தோடு இருக்கிறார், மண்டாடி பார்க்கிறார், முடியவில்லை. அந்த ஆம்புலன்ஸில் வைத்து அந்த தகப்பனார் மரித்ததும் அவன் பணத்தை தூக்கி எறிகிறான், வாங்க முடியல, ஆக்சிஜன் தட்டுப்பாடு வந்துச்சு. ஒரு நாளாவது கிருபை தட்டுப்பாடு வந்துச்சாங்க. நான் நிர்மூலமாக ஆதிருப்பது கர்த்தருடைய கிருபை. சரியான நேரத்தில் எலியாவ வந்து நிக்கிறார்னா எலியா வந்து நிக்கல, வார்த்தை வந்து நிக்குது. ஆமே, வார்த்தை வந்து நிக்குது. அதுதான் எசேக்கியா சொல்றாரு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ சாக போறேன்னு ஏசாயா வந்து சொன்னதும் எசேக்கியா சொல்றார், இந்த பொழுது விடியும் போது நான் இல்லைன்னு நினைத்துட்டு கொண்டிருக்கும் போது நான் என்ன சொல்லுவேன், கர்த்தர் எனக்கு வாக்கரளினார். ஆமென். அந்த டைமிங்கை பாத்தீங்கன்னா ஏசாயா வந்து ராஜா எசேக்கியா ராஜா எல்லாம் சொல்லிட்டு போறாரு, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டேன் சொல்லிட்டு அப்படி யூ டர்ன் போட்டுட்டு அப்படி திரும்பி நடந்து போயிட்டு இருக்கும் போது எசேக்கியா ஒரு யூ டர்ன் போடுறாரு. அந்த பக்கம் ஏசாயா திரும்புறார், இந்த பக்கம் ஏசாயா திரும்புறார். ஏசாயா என் வேலை முடிஞ்சுன்னு அவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஏசாயா ஆள ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு தேவ பிள்ளை ஆள ஆரம்பிச்சிட்டாருனாலே அவர் வேலை முடியல. ஏசாயா வேலை முடிஞ்சது, ஆனா அவர் வேலை முடியல. அவர் திரும்பி போய் கொண்டிருக்கிற ஏசாயாவை பிடிச்சு இன்னொரு திரும்பு ஓடி போய் சொல், என்னாண்டவரே சொல்லிட்டேனே,
நீ இப்போ இப்போ சொல், என்ன உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். ஆண்டவரே, நீ காலத்தை எழுதி வைத்து விட்டீர், இனி என்ன செய்ய என்ன செய்யணும்? சூரிய கடிகாரத்தின் பாகை பின்னாடி வர வைக்கணுமா? ரெடி, எனக்காக அவர் என்ன செய்வார்? யோசுவா சொல்ற, ஆண்டவர் யுத்தம் முடியல, ஆண்டவரே சூரியன் மறையுது, நிக்க வைக்கணுமா? சூரியன் சூரியன் நின்ன என்னங்க ஆகும்? சூரியன் மறையும் போது இங்க இருள் வருகிறது, இன்னொரு நாட்டுக்கு வெளிச்சம் வருகிறது. அப்ப இன்னொரு நாடு இன்னும் இருளா இருக்குது, அது அவருக்கு விஷயம் கிடையாது. யோசுவா நீ தான் விஷயம். ஆமே, நெருங்குங்க. என்ன நம்பிக்கை வரும் தெரியுமா? எனக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். எனக்காக சூரியனை நிக்க வைப்பார், எனக்காக என்ன செய்வார்? ஆமே, நெருங்குறவங்களுக்கு இந்த நம்பிக்கை வருங்க, எனக்காக செய்வார் அது. ஹல்லேலூயா. இது வெளியே சொன்னா நம்ம வீட்டில் ஆண்டவர் சூடா இருக்கு, ஒரு மழை இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கும் போது திடீர்னு மழை பெய்யும் பார்த்திருக்கீங்களா? நம்ம வீட்டுக்கு மட்டுமா பெய்யும்? நான் ஜெபம் பண்ணி மழைன்னு சொன்ன சிரிப்பாங்களா இல்லையா? நமக்கு தெரிஞ்சா போதும், தெரியணும் எனக்காக அவர் செய்வார். அவருக்கு சூரியனும் விஷயம் கிடையாது, சூரியனே அவருக்கு விஷயம் கிடையாதுங்க. சூரியன் இந்த உலகம் பெரிய விஷயமா பார்த்துட்டு இருக்கு, அவருக்கு சூரியன் விஷயம் கிடையாது, நான் தான் விஷயம் அவருக்கு. ஹல்லேலூயா. ஆட்டு தண்ணி வத்துனா அழட்டும், என் பிள்ளை அழக்கூடாது. எலியா கிளம்புண்டார், என்ன ஆண்டவருங்க இது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். முதலாவது சீஷரை நோக்கி முக்கியப்படுத்துவார், முக்கியப்படுத்துவார். ஒன்னே ஒன்று, நெருங்குங்க, இன்னும் தாழ்த்துங்க. தெய்வ பயத்தோடு தெய்வ சமூகத்தில் காணப்பட உங்களை ஒப்பு கொடுங்க. மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் நிச்சயமாய் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். ஆண்டவர் சொல்கிற, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். ஆமென். அப்படி எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். ஹல்லேலூயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஓ, நீங்க போதும் எனக்கு, போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். சொல்ல, உம்மை விட்டா, உம்மை விட்டா யாரும் இல்லை. Glory, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. சொல்லுங்க இந்த வார்த்தைய, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. நீங்க என்ன இவ்வளவு விசேஷமாய் பார்க்கிறீங்க, ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை முக்கியப்படுத்தி உங்களை விசேஷமாய் வைப்பாராக. சாதாரணமா எல்லாருக்கும் நடப்பது போது அல்ல சகோதரா சகோதரி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க எல்லா எனக்கு, எல்லாம் எனக்கு, நீங்க எல்லா. நீங்க ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? நீங்க தானே எனக்குன்னு சொல்லுங்க. நீங்க தானே எனக்கு, நீங்க தானே எனக்கு. ஆமே. நீங்க தானே, நீங்க தானே. அந்தியம் வரே, அந்தியம் வரே, ஆச்சுருமதி இயேசு என்றே கூட மதி. அந்தியம் வரே, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென, ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்தீரே, ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம்.
ஆண்டவர், நீர் உமோடு இருந்தவர்கள், உமோடு நெருங்கி நின்றவர்கள், உமக்கு முன்பாய் தாழ்த்தினவர்கள், உமக்கு பயந்து வாழ்ந்தவர்கள், மற்றவர்களுக்கு செய்வதை விட அவர்களுக்கு நீர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தீர் ஆண்டவரே. இந்த அனுபவத்தில் எங்களை நடத்துவீராக, சபையை நடத்துவீராக, இந்த சத்தத்தை தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கேட்ட அத்தனை பேரையும் நடத்துவீராக. நீர் ஆட்கொள்ளும் கிருபைக்குள்ள மூடி மறைத்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் விசேஷப்படுத்துகிறவர் ஆண்டவரே. ஆரோனின் உலர்ந்த கோலை விசேஷப்படுத்தினீர், முக்கியப்படுத்தினீர் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தாவே நீர் விசேஷப்படுத்துவீராக. இந்த வார்த்தைகளை சொல்லி சபையிலே இருக்கிற, இதை பார்க்கிற, கேட்கிற அத்தனை பேரையும் அது அடியே நம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். விசேஷப்படுத்துவீராக. மொர்தெகாயை விசேஷப்படுத்தினீரே, தாவீதை விசேஷப்படுத்தினீரே. ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தி உமக்கு சாட்சிகளாய் நிறுத்துவீராக. சமாதானத்தோடு அனுப்பும் கிருபைக்குள்ள மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். மகிமை கனம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.